Hi everyone, subscribe to my channel and hit the bell icon. Prank அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்பொழுதும் கேட்குறோம், போர் அடிக்குது. டோன்ட் சே ப்ராங்க். இன்னிலிருந்து நீங்கள் ப்ராங்க் அப்படின்ற வார்த்தையை சொல்ல வேணாம். ட்ரை டு லேர்ன் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசஸ், சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த குட்டியை பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. You must need to do a snow job on her. நிறைய பேர் சொல்லுவது உண்டு, ஏய் நீ அவளை ஏமாத்திரு, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்க எல்லாமே அந்த டயலாக் வந்து எங்கன்னா சீரியல்லேருந்து எடுத்து பேசுவாங்க. இந்த ஏமாற்ற வேண்டும் அப்படின்றது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அவளை ஏமாற்ற வேண்டும் அப்படின்றது, யூ மஸ்ட் நீட் டு டூ அ ஸ்னோ ஜாப் ஆன் ஹர். ஸோ இது இன்ஃபார்மலான ஒரு வார்த்தை தான், ஸ்னோ ஜாப். ஓகே, புரிஞ்சுச்சா? இது ஒரு புது வார்த்தை. அடுத்த வார்த்தை என்னன்றதை பார்ப்போம். ராகுல் இஸ் அ ப்ராங்க் ஹிஸ் பாய் இன் அவர் காலேஜ். ராகுல் எங்கள் கல்லூரியில் ஒரு குறும்பு சிறுவன். குறும்பு அப்படின்னாலே சேட்டப் பண்ணக்கூடிய ஒரு பையன், ரொம்ப துருதுருன்னு இருப்பான், ரொம்ப சேட்டப் பண்ணுவான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், கிளாஸை கவனிக்க மாட்டான். இந்த மாதிரி அதான் குறும்பு அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம் இது தான். ஸோ அதுக்கு என்ன வார்த்தைங்க யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராங்க் இஸ். ஸோ ப்ராங்க்லேருந்து ஐஎஸ்ஹெச் போட்டிங்கன்னா அது அஜெக்டிவாக ப்ராங்க் இஸ் அப்படின்ற வார்த்தையாக மாறுகிறது. ஸோ எப்படி நவுன்லேருந்து அஜெக்டிவ் மாறுதுன்றதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் ஐஎஸ்ஹெச் போட்டால் அஜெக்டிவாக மாறுகிறது. அடுத்தது, ஸ்டாப் ஸ்பீக்கிங் இன் அ வேகிஷ் மேனர். வேகிஷ் இதுதான் புது வார்த்தை. மோசமான முறையில் பேசுவதை நிறுத்துங்கள். இங்கே மோசமான அப்படின்னா என்ன தெரியுமா, சில பேர் வந்து ஜோக் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜோக் அடிப்பாங்க, ஆனால் அது தரமற்ற ஜோக்காக இருக்கும். அதை தான் மோசமான அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. நீங்கள் இங்கிலீஷில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வேகிஷ் அப்படின்றது மிஷ்யூவஸ், நாட்டி அப்படின்னு தான் போட்டிருக்கும். ஆனால் இங்கே தமிழில் மோசமான, அதாவது தரம் அற்ற, தரமே இல்லாத ஒரு ஜோக்கு. அதை சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அந்த வில்லன் வந்து படத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமற்ற மோசமான ஒரு ஜோக்கை சொல்லி சிரிக்கிறது, அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். மிஸ்டர் பீன் இஸ் அ ட்ரால் மேன். ட்ரால், ட்ரால் அப்படின்றது என்ன இங்கே, DROLL. மிஸ்டர் பீன் ஒரு நகைச்சுவை நடிகர். நம்ம இதுவரைக்கும் காமெடியன் அப்படி இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம், பட் இது புது வார்த்தை, ட்ரால். ஸோ இந்த வார்த்தையை இனிமேல் காமெடியன் அப்படின்றதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ப்ராங்க் என்பதன் வார்த்தையின் இத்தனை அர்த்தங்கள் உள்ளதா அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். அதே போல் நம்முடைய சேனலுடைய க்ரோத் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் சொல்லி நம்ம நிறையா ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபேஸ்புக் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 69,000 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அந்த காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒருவேளை நம்மளுடைய கோர்ஸில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குரூப் கிளாஸ் தனியாகவும் 1-to-1 கிளாஸ் தனியாகவும் நம்ம எடுக்கிறோம். ஸ்பெஷல் கோச்சிங் என்பது தான் 1-to-1 கிளாஸ். ஸோ மேலும் விவரங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.